ஹலோ விவர்ஸ், வணக்கம். இன்றைய தகவல்: அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிர்பந்தித்து கேட்கும் அளவிற்கு முக்கிய ஹைட்ராக்சின் குளோரோக்வின் மாத்திரையின் பின்னணி குறித்து பார்க்கலாம். ஹைட்ராக்சின் குளோரோக்வின் என்பது கடந்த சில நாட்களாக அடிக்கடி உச்சரிக்கப்படும் மாத்திரையின் பெயர். இதற்கு இரண்டு காரணங்கள். ஹைட்ராக்சி குளோரோக்வினை கொரோனா தடுப்பு மருந்தாக பயன்படுத்தலாம் என்று இந்திய மருத்துவ ஆய்வு நிறுவனம் மேலும் சில நாடுகளும் பரிந்துரைத்தது முதல் காரணம். கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் ஹைட்ராக்சின் குளோரோக்வின் கேம் சேஞ்சராக இருக்கும் என்று கூறிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவை நிர்பந்தித்து மாத்திரையை ஏற்றுமதிக்கு அனுமதி அளிக்க வைத்தது இரண்டாவது காரணம். ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரை மலேரியா மற்றும் முடக்குவாதத்திற்கு மருந்தாக பயன்படுத்துகிறது. ஒரு மாதத்திற்கு 40 டன் ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரைகளை தயாரிக்கும் திறன் இந்தியாவிடம் உள்ளது. உலகில் தயாரிக்கப்படும் மொத்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் 70% இந்தியாவில் உற்பத்தியாகிறது. 4 பெருநிறுவனங்கள் ஹைட்ராக்சி குளோரோக்வின் தயாரிப்பில் முன்னணியில் உள்ளன. இதில் 20 mg, 400 mg என இரண்டு அளவுகளில் ஹைட்ராக்சி குளோரோக்வின் தயாரிக்கப்படுகிறது. தமிழகத்தில் சராசரியாக மாதம் 1க்கு 500 அட்டைகள் ஹைட்ராக்சி குளோரோக்வின் விற்பனையாகும் என்று கூறுகின்றனர் மருந்து விற்பனையாளர்கள். ஒரு அட்டையில் 10 அல்லது 15 ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரைகள் இருக்கும். 200 mg அளவு கொண்ட 10 ஹைட்ராக்சின் குளோரோக்வின் மாத்திரைகளின் உத்தேச விலை 65 ரூபாய். 400 mg அளவு கொண்ட 10 ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரைகளின் உத்தேச விலை 125 ரூபாய். மருத்துவரின் பரிந்துரையின்றி ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரையை உட்கொள்ளக்கூடாது என இந்திய மருத்துவ ஆய்வு நிறுவனம் அறிவித்துள்ளது. ஓகே விவர்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.